கொடுப்பா, இல்ல தன் பேசுறீங்கன்னா அந்த பரிசு வாங்கிடுவோம். சரியா? எல்லாம் பிஎம்இ படிக்க வச்சு தெரியல. மற்ற ஹியூமர்களுக்கும் எங்கள் ஹியூமர்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? மற்றதில் எல்லோரும் சிறப்பு விருந்தினார் அவங்கவுங்கலாம் சொல்லுவாங்க, நாங்கள் என்னென்னா எங்களுக்கு சிறப்பு விருந்தினார் தெரியுங்களா? எல்கேஜி அது கூட வேண்டாங்க, பேச தெரிஞ்ச குழந்தைங்கள்லாம் மேடைக்கு வரலாம். 300 குழந்தைகள் மேடைக்கு வரும். மேடையில் ஒரு பக்கம் நின்று ஜோக் சொல்லுவாங்க, நான் தொகுத்து கொடுப்பேன், பிள்ளை மறந்துட்டாலும் நான் எடுத்து கொடுப்பேன். ஒரு பையன் மேடைக்கு வந்தாங்க, அந்த பையன்கிட்ட உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். ஊடால பேசாத அப்படின்னு நான் என்னையே போய், நான் ஊடால பேசுனா அவனுக்கு மறந்து போயிடுமா. இப்போ இந்த குழந்தைகள் பேசுகிற நகைச்சுவையெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ அந்த நானும் அந்த குழந்தைகளும் பேசுகிற அந்த அற்புதமான விஷயத்தை பார்க்குறீங்களா? பாருங்களேன். Thank you.
அப்ப யார் கத்துல முன்னறிவு
என்ன பார்த்தீங்களா, நம்ம வீட்டு பிள்ளை அனுப்பியிருக்கலான்னு உங்களுக்கு தோணுதில்ல. நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த போட்டியில் வைப்போங்க, ஃபஸ்ட்டாக வர குழந்தைங்களுக்கு நீங்கள் பரிசு கொடுங்க நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இந்த காட்டில் என்ன தெரியுமா எனக்கு ரொம்ப சிறப்பு, எந்த குழந்தை மேடை ஏறினாலும் அதுக்கு பரிசு கொடுக்கணுங்கிறது தாங்க எங்களுடைய ஒரு நோக்கமே. அதில் வர்ற குழந்தை பூரா பரிசு வாங்காமல் இறங்கக்கூடாது. இப்போ நீங்கள் அடுத்தவட்டம் என்ன செய்யுங்க, நீங்களும் வாங்க, வீட்டில் கூட்டிகிட்டு வாங்க, குழந்தைங்களும் கூப்பிட்டு வாங்க. குழந்தை மேடை ஏறி மைக்கை பிடிச்சி பேசுகிற இந்த வாய்ப்பு எங்கெங்கே கிடைக்கும், அருமையான விஷயங்களை நீங்கள் குழந்தைங்களோட பார்த்தீங்க, ரொம்ப நன்றிங்க.